என்னடா இது, எல்லா இடமும் வழுக்க மண்டையில முடிய நட்டி வச்ச மாதிரி இருக்கு. அது மரண்டா என் மாங்கா பையில. அந்த ஈரானியன் எங்களுக்கும் தெரியுது, தேவையில்லாம இங்க இந்த கிழவி கிட்ட வந்து மாட்டிட்டமே. அவ அடிச்சா கூட பரவாயில்ல, ஆனா குதிச்சு விளையாண்டுருவா. வெரி டேஞ்சரஸ் கிழவி. கேஃப்லா போடா பரதேசி, பரதேசி வழியில பாத்தீங்கல என்னென்னமோ கிடக்குது. ஆமா லைட்டா வீதியாதான் இருக்கு, என்ன பண்றது போவோம். ஆமா இங்க எங்கேயாச்சும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்க? ஏன் சாரு, அஞ்சு ஸ்டார் இருந்தாதான் போவீங்களா? ஒரு நாலு மூணு ரெண்டு இருந்தா போக மாட்டீங்க. என்னதான் சைல்டிஸ் மாதிரி பேசுற? என்னோட ரேஞ்சுக்கு நல்லா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தவன்? அட போன வாரம் கையந்தி பவன்ல ஒரு மூதேவி சட்னி காண்டி அடிச்சுட்டு இருந்துச்சு, அந்த நாயை நீ பாத்திருக்கியா? கரெக்டா கண்டுபிடிச்சானே. சரி சரி விட்டு விட்டு கால குடிசையா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் ஒரு இடத்த பாரு. நட்டு நட்டு ராத்திரியில வெளியில தெரிய பயமா இருக்கு. அட கிழவிதானே, அவளை பார்த்து ஏன் பயப்படுற? அவ வந்தானா நம்ம ஓடிட போறோம், அவ்வளவுதானே. போடா எருமை எருமை, அவ மட்டும் இல்லடா இப்ப புதுசா அவ பேத்தியும் களத்துல இறக்கியிருக்கான். பேரு ஸ்லெண்டரினா. என்னடா துரசிங்கத்துக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குற மாதிரி கொடுக்குற? ஆமா அவ ஒரு டேமேஜ் ஆன டேஞ்சரஸ் கேர்ள். ஐயோ அவ கிட்ட மாட்டவளா இதுவரைக்கும் சின்ன பிணமாய் தானே வந்திருக்கான். ஏன்டா நடுக்காட்டு என்னடா சனியம் பிடிச்ச சண்டால பயல பின்வாசல் வழியா ஓடி இருப்பேன் தானே? அதெல்லாம் இல்லப்பா, சொந்தக்காரங்க வந்தா வீட்டுல சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்ல. அதுதான் ஐயா தமிழர் பண்பாடு. ஆனா அன்னைக்குன்னு பாத்தியா வீட்டுல எதுவுமே இல்ல. ஐயே அப்புறம் என்ன பண்ண? நான் என்ன லூசா? அதுல என்ன டவுட்? அட சொல்றத ஒழுங்கா கேளு. சொல்லு சொல்லு. நான் என்ன பண்ணேன், பக்கத்து வீட்டுல சின்ன வயசு பையன் படிச்சுட்டு இருந்த ஏபிசிடியை கிழிச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடறதுக்கு எடுத்து கொடுத்தேன். சாப்பிட்டு சந்தோஷமா போனாங்க. என்னடா உளர்ற, நீ பேப்பரை திங்கறீன்னா அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா உன் சொந்தக்காரங்களும் திங்கறாங்க போது ஐ காண்ட் பிலீவ். நம்ப முடியல. டேய் அது எப்படா ஏபிசிடியை கிழிச்சு கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல காட்டுக்குள்ள சர்வே வாங்கறத பத்தி கிளாஸ் எடுக்கிறாரு. இனிமேட்டு என்னால ஒத்த நிமிஷம் கூட உன் கூட இருக்க முடியாது. பேசாம ஊர் ஊரா ஜாலியா சுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். முதல்ல இந்த காட்டை தாண்டியானு பாரு, அதுக்கப்புறம் துத்தறத பத்தி யோசிப்போம். நல்லா போகாத ஊரா, எப்படி எல்லாம் சுத்துவேன் தெரியுமா? நீயாச்சும் செலவு பண்ணிட்டு சுத்துவேன், நல்லா செலவே இல்லாம சுத்துறவன் என்கிட்ட வச்சுக்காத. அது பூரா செலவே இல்லாம சுத்துவேன், எனக்கும் கொஞ்சம் டிப்ஸ் கூட. டிராவல் செலவு சாப்பாடு செலவுன்னு அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமா போயிருது. ஐடியா கொடுத்தீங்க, காசை கொஞ்சம் மிச்சம் பண்ணுவேன். அப்படி எல்லாம் இல்லப்பா. பாத்தியா எனக்கு கூட சொல்ல மாட்டேற. இல்ல சொல்றேன் சொல்றேன், எதுக்கு தேவையில்லாம மூட்டையெல்லாம் கட்டிட்டு பிளைட்ட புடிச்சு போயிட்டு? வேற என்ன பண்ணணும், லிப்ட் கேட்டு போகணுமா? அதெல்லாம் வேண்டாம், நின்னரத்தையே கிரிகிரின்னு சுத்து, செலவில்லாம ஊரை சுத்தி பார்த்த மாதிரி ஆயிரும். எப்படி நாளைக்கு நியூஸ் படிக்கிறேன் கேக்குறியா? எங்க படி பெட்ரோல் விலை எவ்வளவு ஏறி இருக்குன்னு பாக்கணும், சும்மா சும்மா ஏத்திடுறாங்க. அது அந்த காட்டுக்குள்ள அறிவில்லாமல் பேசிய ஒரு வாலிப சிறுவன் அகோர மரணம். காரணம் வாய் ஓவராக பேசியதால் பெரிய கட்டை எடுத்து நடுமண்டையில் நச்சு நச்சு என்று அடித்தது மட்டுமில்லாமல் பேசிய வாயை உடைத்து உள்ளே பழைய அழுக்கு துணியை அமுக்கி உள்ளார். எப்படி நியூஸ் சூப்பரா? நல்லா தான் இருக்கு, எனக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்க மாதிரியே இருக்கு. அப்ப இன்னும் உனக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னு புரியல. ஓகே ஓகே கண்டா காதே, எப்பவுமே எல்லாத்துக்கும் ஒற்றுமை ரொம்ப முக்கியம். இல்லன்னா இந்த மாதிரி பேய் குடும்பத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டு காட்டுக்குள்ள நாய் மாதிரி சுத்த வேண்டியதா? நீ சொல்ல வந்தத சொல்லு. ஒரு குட்டி கதை. கதை மட்டும் ஒழுங்கா இல்லன்னா கதம் பண்ண வேண்டி இருக்கும், பரவாயில்லையா? ஐயோ அப்ப வேண்டான்னு தோணுது, ஆனா சொல்லலன்னா என் மண்டை வெடிச்சிருமே. சொல்லு சொல்லு, மண்டை வெடிக்குதா இல்ல உடையுதான்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். சரி சொல்றேன் கேளு. ஒரு ஊர்ல ஆரம்பிச்சிட்டான். ஒரு ஊர்ல மூணு பிக் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. சரி, அதுல ஒருத்த இந்து, இன்னொருத்த முஸ்லீம், இன்னொரு கிறிஸ்டின். அடடே கேக்கவே நல்லா இருக்கே, கண்டினியூ. மூணு பேர் என்ன பண்ணாங்களாமா? ஊருக்கு போறானுங்க. சரி, அப்படி ஊருக்கு போனா அங்க போன் பண்ணி சொல்லுவோம்ல? கண்டிப்பா கண்டிப்பா. மூணு பேருமே நாங்க ஊர்
ஊருக்கு வரோம்னு சொல்லிட்டு ஜாலியா கிளம்பிட்டானுங்க. அப்புறம் அப்ப நான் அங்க போய் ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதானே. சூப்பர். என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்? என்ன பண்ணனும்? திருப்பி வீட்டுக்கு தான் வரணும். அதேதான். போறப்ப என்ன பண்ணனும் சொல்லிட்டு போறோம்ல. ஆமா, வரப்ப சொல்லிட்டு வந்துட்டு போறப்ப சொல்லாம போனா அவங்க தேட மாட்டாங்களா? அதானே பெரிய மனுஷன். ஆனா இந்த இந்து பையல சொல்லல, கிறிஸ்டியன் பையல சொல்லல, ரெண்டு பேருமே எதுவும் சொல்லாம ஊருக்கு கிளம்பிட்டானுங்க. ஆனா அந்த முஸ்லீம் பையன் மட்டும் தான் பொறுப்பா ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போனான். இந்துவும் கிறிஸ்டியனும் சொல்லல, ஆனா முஸ்லீம் பையன் மட்டும் பொறுப்பா சொல்லிட்டு போயிருக்கான். பரவாயில்லையே, அந்த பையன் மட்டும் என்ன படித்த பையலா? அப்படிலாம் இல்ல. ஊருக்கு போனா நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? நீ போனா பொய் தொலை சனி நேம ஒளிஞ்சு போம்பே அழிஞ்சு போம்பே. ஐயோ, நமக்குள்ள ஆயிரம் இருக்கும், நீ மத்தவங்கள சொல்லு. மத்தவங்க என்ன போயிட்டு வான்னு சொல்லுவேன், வேற என்ன? அட, நம்ம பாய் தானே சொல்லுவோம். ஆமா, போயிட்டு வாங்க, பை பை. அப்படின்னா அந்த முஸ்லீம் பையன் பாய் தானே, சோ அவன் மட்டும் பாய்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஓ, அவன் கிறிஸ்டியனு இவன் இந்து, அதனால அவங்க பாய் இல்ல. இந்த பையன் முஸ்லீம்ங்கிறதுனால பாய். ஆமா ஆமா, எப்படி என்னோட குட்டி கதை இது? கதையாடா? ஆமா ஆமா, இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு கதைய சொன்னதுக்கு உன்ன என்ன பண்ணலாம்? என்ன வேணாலும் பண்ணு, ஆனா ரொம்ப புகழாத, எனக்கு வெக்க வெக்கமா வரும். இல்லையே, நான் இந்த காட்டுக்குள்ள உனக்கு இப்ப பண்ண போற வேலையில உனக்கு ரத்தம் தானே வரணும், எப்படி வெக்கம் வரும்? ஐயோ, ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டா. இந்த காட்டுக்குள்ள பெரிய பெரிய யானை, சிங்கம், கரடி, நரின்னு என்னென்னமோ இருக்கு. ஆனா நான் உன்னை யாருகிட்ட தெரியுமா புடிச்சு கொடுக்க போறேன்? நான் எந்த ஆளா கிட்டயா இல்ல பெருசா கிட்டயா? தொப்பி போட்ட கிழவி கிட்ட. ஐயோ வேண்டாம், அவன் நல்லாவே இருக்க மாட்டான். ஏண்டா எடுபட்ட எருமை, உனக்கு என்ன இந்த காட்டுக்குள்ள பிக்னிக் வந்ததா நினைப்போ? பொய்யால உன் பல்ல பெத்து உன் கையில குடுத்தாதான்டா நீ திருந்துவே. நடுக்காட்டுக்குள்ள வந்து லந்து பண்ணிட்டு இருக்கான். லந்து அங்க ஒரு பொந்து இருக்கு, நீ இன்னும் போகல. இந்தா போயிட்டே.